ஆணிகளை வணங்க வேண்டும் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பட்டுபடி என்னுடைய அறிவுக்கு எது தோன்றியதோ, என்னுடைய அறிவு, என்னுடைய சிக்கனமான அறிவு உள்ளவன் நான், சிறப்பறிவு இல்லாதவன், எப்போதைய கல்வி இல்லாதவன் நான். ஆகவே என்னுடைய அறிவை கொண்டு, என்னுடைய அனுபவத்தை கொண்டு ஞானியின் பெருமை பேசியிருக்கிறேன். ஆகவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? காலை எழும்போதே ஞானிகளை வணங்க வேண்டும். நினைக்கும் போதே வருவார்கள். நினைக்கும் நினைக்க நினைப்பொழுது நம்பினார். யார் நினைத்தாலும் சரி, என்னவே நீ இலக்கிய எனக்கு முன்னே எதிரேறி முன்வரோ அளாத்தாள் வாழினார். திருமலை சொன்னார், யார் என்று நினைத்தார், நீ என்னை திருமலை தேவன் அழைத்து பார், என்னவே நீ இலக்கிய எனக்கு முன்னே எதிரேறி முன்வரோ அளாத்தாள் வாழை, உலகத்தை உலகத்தை படைத்த சக்தி வாழை தேவி உன் முன்னே வந்து நிற்பாள். இன்னவே என்ன குறி என்ன வேண்டானார், என்னவே நீ இலக்கிய எனக்கு முன்னே எரி எறிவு முன் வருவாள் ஆத்தாள் வழி சொன்ன வீர் அறிந்து நின்று அழைத்து பார். நான் சொல்லிவிட்டேன் அல்லவா, இந்த பாடல் நான் தான் ஏற்றினேன். திருமலர் சொல்கிறார், இந்த பாடல் நான் தான் ஏற்றினேன், சொன்ன வீர் அறிந்து நின்று அழைத்து பார். சூட்சம் இது உனக்காக சொன்னோம்ப்பா, நீ நெய் நிலை உயர வேணும் என்று விரும்பினால், ஜென்மத்தை கடைத்திட்டு விரும்பினால், மரணமில்லா பெருபால் பெருவால் பெருவால் பெற விரும்பினால், முன் செய்த பாவத்தில் உடைத்திரை விரும்பினால், என் நாமத்தை அழைத்து பார், என்னை அழைத்து பார், நான் வந்து அருள் செய்வேன் உனக்கு. சொன்ன பேர் அறிந்து நடை அழைத்துப்பார். நான் யாருன்னு தெரியுமா? திருமூல தேவன், யமனை பொடியாக்கியவன், யமனை பலகாரமாக செய்து விழுங்கியவன் நான். என் நாமத்தை உலகத்தில் யார் சொன்னாலும் சரி, அவன் பாவத்தை பொடியாக்குவேன், அவன் மரண பயத்தை, அவன் மரணத்தை வெல்ல செய்வேன், அவனும் மரணமில்லா பெருவாழ்வு செய்ய துணையாக இருப்பேன். சொன்ன பேர் அறிந்து நடை அழைத்துப்பார். சூட்சி மிகுது உனக்காக சொன்னோம்ப்பா, இந்த ரகசியத்தை உனக்காக சொல்லியிருக்கிறேன். உலக மக்களே, ஆன்மீகவாதிகளே, யாரையெல்லாம் என் நாமத்தை சொல்கிறீர்களோ அவர்களுடைய பாவத்தெல்லாம் பொடியாக்கக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு. ஆணை பெண்ணாக்குவோம், பெண்ணை ஆணாக்குவோம், முதுமையை இளமையாக்க எங்களால் முடியும். ஏன்னா இளமையை முதுமையாக்க எங்கள் சக்தி கிடையாது. முதுமையை இளமையாக்க முடியும், ஆணை பெண்ணாக்குவோம், பெண்ணை ஆணாக்குவோம். அந்த அசுரத்தன் மிகப்பெரிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு. அழைத்துப்பார். சொன்ன பேர் அறிந்து நின்று அழைத்துப்பார். சூட்சமதி உனக்காக சொன்னப்பா, சரி என்ன பிடிக்கவில்லையா, என் மீது நம்பிக்கை இல்லையா, உனக்கு தேவையில்லை, குற்றம் இல்லை, இன்ன பேர் என்ன குறி என்ன வேண்டாம், ஏகமாக இறந்திருப்போம் அப்போ நாம்னர். நீ ராமலிங்கம் என்றால் எனக்கு தெரியும், திருஞான சம்பந்தம் என்றால் எனக்கு தெரியும், பதஞ்சலி முனிவர் என்றால் எனக்கு தெரியும், அத்தினி முகரிஷி அசுனிதே என்றால் தெரியும், இன்ன பேர் என்ன குறி என்ன வேண்டாம், ஏகமாக இறந்திருப்போம் அப்போ நாம. இந்த உலகத்தில் யார் நாமத்தை சொன்னாலும் எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த ஞானிகள் வரிசையில் 9 கோடி ஞானிகள் யார் பேரை சொன்னாலும் எங்களுக்கு தெரியும், அழைத்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள்னார். ஆகவே இல்லாதத்தான் மனிதனாக பிறந்தவனுக்கு தான் ஞான வாழ்வு உண்டு. அவன் தான் மரணமில்லா பெருவாழ்வு பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறான். மரணமில்லா பெருவாழ்வு கூறக்கூடிய வாய்ப்பு மனித தேகத்துக்கு தான் உண்டு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.